அப்படியே பேசுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, just relax. ஷார்ட் சீக்கிரம் கொடுப்பா சார். 20 செகண்ட்ஸ் ஆட் பிரேக் முடிய போகுது. எக்ஸ்டெண்டட் ஹார்ட் ஃபியூ மோர் ப்ரோமோஸ். ஓகே சார். கிலக்கோட பல ஷார்ட் எடு. சார் வாங்க உட்காருங்க சார். பவனா யா. ஓகே, ஐ வாண்ட் யூ டு ஜூம் இன். ஜூம் இன் a little more. ஃபிக்ஸ் இட். கிலக்கோட பல ஃபுட்டேஜ் கிராப் பண்ணி மேட்ச் பண்ணு. ஹ லாக் கேமரா. ஓகே சீக்கிரம் கிலக் மாதிரி டப் பண்ணு. நீங்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். கேமரா 2 க்ளோஸ் வே. திலக் ஃப்ரேம்ல இல்லாதது தெரிய கூடாது. ஃப்ரேம்ல அவரை மட்டும் வெச்சுங்க. ஓகே. ஆக்சன். ஏய் நீங்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அதர்ம வழியை கையாளாத அறநெறி செம்மல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கலாம் அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள். இது எங்களுக்கு தெரியும், ஆனா அது மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனாலதான் அதை தூண்டுற மாதிரியான கேள்வி எல்லாம் நான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. தம்பி, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். இதெல்லாம் தெரியாம அந்த ஒயிட் ஷார்ட்ல திலக்க கிராப் பண்ணி அது அப்படியே நம்ம லைவ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே சார். 5 வருஷம் ஆச்சு. என்ன பழி வாங்குறதுக்காக அந்த புள்ளைய பழிகடா ஆக்கிட்டாங்க எதிரிங்க? அத நினைச்சா தான் வருத்தமா. திலக்கோட வணக்கமே இல்லையே. ப்ரோகிராம் நேச்சுரலா என்டாகாதே. பேசாம மணியரசு வணக்கத்தோட முடிச்சுக்கலாமா? சவுண்ட் செக் பண்ணும்போது திலக் நன்றி இல்ல வணக்கம்னு ஏதா சொல்லிருப்பான்ல, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு தூக்கி போடு. நல்ல வேலை இது போய் நீங்க நியூஸ் போட்டுட்டீங்க. நான் களங்கம் இல்லாம கரைபடியா நேர்மையானவன் அழுத்தமா பதிவு பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி தம்பி. நன்றி. ஃபுல்லா வாய்ஸ் மாத்திக்கிற மச்சான். இல்ல 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 மகிழ்ச்சி. நான் வரைய சொல்ல பாட்டுலோட வரைய சொல்ல விடிய விடிய தெரியுமா? இந்த டைம்ல வர ஷோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பைசியா காரசாரமா இருக்கணும். இல்ல படத்தை கொட்டணும். இது நம்ம கம்பெனி பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லயே இருக்கு. நாங்க டிசைன் பண்ண மியூசிக் ஷோ இது கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நாட்டுப்புற கலைஞர்களை ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இந்த நாட்டுப்புறத்தானங்களை பாக்குறதுக்காகவா வீட்டுல HD டிவி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க? அதுவும் இல்லாம அந்த டீம்ல ஒரு பொண்ணு கூட இல்ல. ஆம்பளை 1000 வித்த காட்டினாலும் ஒரு பொம்பளை வந்து இடுப்ப காட்டினாதான் TRP ஏறும். யூ கைஸ் ஆர் போரிங் சார். நீங்க வந்து பொய் சொல்ல சொல்றீங்க சார். நாங்கள் வந்து உண்மையை சுவாரஸ்யமாக சொல்லலான்னு சொல்கிறோம் சார். கல்பனா ரேப் கேஸ் நியூஸை எப்படி கவர் பண்ணோன்னு பார்த்தீங்கல்ல அன்னைக்கு TRP ரேட்டிங்கில் நம்ம சேனல் தான் நம்பர் 1. அட செக். கேவலமாக இல்லை, அந்த பொண்ணை கற்பழிச்சம் கூட ஒரு முறையாக கற்பழிச்சான். பிரேக்கிங் நியூஸ் போட்டு அந்த பொண்ணை பல முறை கற்பழிச்சு நீங்கள் தான். என்னடா என்ன நல்லவேளை அந்த பொண்ணை கெடுத்த வீடியோ உங்ககிட்ட இல்லை. லேட்டே அதே எடுத்து போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவீங்க. யூ பிளட்டி கார்பரேட் கிரிமினல்ஸ். ஹே நிறுத்துறா. உங்க அப்பாவையும் அம்மாவையும் யாராவது போட்டு தள்ளினாலோ, இல்ல இவளுங்களை யாராவது ரேப் பண்ணி ரோட்ல தூக்கி கடாசிட்டு போனாலோ, உனக்கு தான் அதிர்ச்சி துக்கம் எல்லாம். எனக்கு அது நியூஸ், ஹாட் செல்லிங் நியூஸ். இந்தியாவுக்கு
எதுக்குடா சிரிக்கிற? இல்ல உன்னை வச்சு ஒரு ஹாட் செல்லிங் பிரேக் நியூஸ் யோசிச்சு பார்த்தேன், செம்மையா இருந்தது. என்ன கழுதா செஞ்சா பாக்குறது நீ இருக்க மாட்டேன் தெரியுமா? ஸ்டாப் பிளேயிங் தி ஃபூல். அதைத்தான் நாங்க உனக்கு சொல்றோம். டிவி பாக்குற ஜனங்களா ஃபூல்ஸ் நினைச்சிட்டு அவங்க நம்பிக்கையோட பிளே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்புறாங்க, கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. கோடான கோடி பேர் நம்மளை ரசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்டூடியோ நம்ம கூட இருக்கிற நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல நீ காட்டுற பரபரப்பு, ஒரு ஷோல கேட்கப்படுற கேள்வி, ஒரு காம்படிஷன் வெற்றி தோல்வி, கைத்தட்டில் அழுக, அது இதுன்னு எல்லாமே உண்மை நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளோட பலம். என்னைக்கு அந்த நம்பிக்கை சாகுதோ அன்னைக்கு சேனலை மாத்து. இங்க பா கல்யாணம், அன்னைக்கு சேனலை மாத்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஜனங்க கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க, ஆனா முடிச்சுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முடிச்சுப்பாங்க. அப்படி முடிச்சுக்கிட்டாங்க நீ எல்லாம் காணாம போயிடுட. யோ ஃபயர், ஒரு வேலை போச்சு சொல்ல போறியா? ஏய் யார்ட்ட பேசிட்டு இருக்கே? சிப்பா 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 சிப்பா, வெயிட். நீ சொல்லு கல்யாண், யூ ஆர் நாட் ஒன்லி ஃபயர்ட், யூ கைஸ் ஆர் ஆல் பிளாக்லிஸ்டட். இந்தியால எந்த சேனல்லயும் உங்களால போய் வேலை செய்ய முடியாது. சார் சார், நிதானமா யோசிச்சு முடிவெடுப்போம் சார். பிள்ளை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க கூட சேர்ந்து வெளியில போலாம். உங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? உங்க வேலையை பாருங்க சார், உங்க வேலையை பாருங்க சார். என்ன பகைச்சுக்கிட்டோம்னாலும் ஏன் சார்? இவன் கையில சொல்லிடு, இவனை மாதிரி ஒரு கேவலமான பொறுப்புகளை வேலை பார்க்கற விட எங்க டீ கேல்ல எச்ச கிளாஸ் கல்வி பொழைச்சுப்பான்னு சொல்லு. அத்தா சார் சாரி, கிரின் கிட்ட சாவடிச்சிருவேன், வா. எந்த சேனல் போனாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் டிஸ்மிஸ் லெட்டர் தரானுங்க. அந்த கல்யாண முனையத்தில் நம்ம பேரெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் வந்துச்சு. ஏய் கட்சி கல்வி எனக்கு ஏய் திருட்டு மணி அரசரா, நம்மளாம் ஆப் வச்சுவேன். ஐயோ, உனக்கு ஆப் வச்சவன் இவன், எங்கள் எல்லாருக்கும் ஆப் வச்சவன் நீ, உன்னை தான் அடிக்க முடியல. அதெல்லாம் குத்துற போதுரா, வரை வர குத்த போது சமூக சேவை ஸ்வச்சதெல்லாம். It's a social responsibility. Hey, என்ன நடக்குதுங்க? என்ன problem? ஆமா அங்கிள், கடல்லாம் மூட்டாங்க. சில் பீர் எங்க அங்கிள் கிட்ட? No sir, we're just friends. இந்த ஏரியா சேஃப் இல்ல. நடுராத்திரில இந்த குடிகார பசங்களை நம்பி வந்திருக்கீங்களே, யாராவது எதனா பண்ணிட்டு போறாங்க. கவலையா போடாதீங்க ஆண்ட்ராயர் அங்கிள், நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? ஏய் திலக, அங்கிள உத்து பாரு, அவை சண்முகி பரிசுல வர சமயங்கர பாமாரியா. சேம் நோஸ் மேன், சேம் நோஸ். அங்கிள் சாரி அங்கிள். ஏ அங்கிள் பார்த்து பார்த்தா வீட்டுக்கு கூட்டு போயிடுவான். நைட்ல நாய குடி சுத்தான், போலீஸ் பிடித்தான். பத்திரம் சீக்கிரம் போய் சேருங்க. போறதுக்கு எதுக்கு இந்த அங்கிள் ஷூ சாக்ஸோட இந்த மிட் நைட் மசாலா டைம்ல வாக்கிங் போறாரு? டேய் கொலை பண்ண ட்ரை பண்றானாம ஜகன். வெயிட், கல்யாண் இஸ் ட்ரைங் டு கில் அஸ். நீ நடு ரோட்ல போன லாரி என்ன பிளாட்ஃபார்ம்லயா? போ பா. Don't look for me, Malar. Mocha is mooting and coming. Girls, யாரும் எட்டி எல்லாம் பார்க்க கூடாது, சாமி கூட்டம் ஆயிடும். குடிச்சிட்டேன் ஆம்பளைய மானத்தை வாங்குற குடி ஆரப்பையில. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், தட் கை ட்ரங்க் அண்ட் தள்ளாடிட்டு இருக்கான். ஐ ஹாவ் டு கோ அண்ட் சேவ் ஹிம். நீங்கெல்லாம் இங்கே நின்றுட்டு இருங்க, ஐல் கம் பேக் சூன். வாழ்க்கையே அலங்கோலமாக இருக்கு. இதில் போஸ்டில் கோலம் வேறையாடா, எதுக்கு இதை கட்டி வச்சிருக்காங்க டாக்? ஏய் எனக்கு இங்கே ஜூஜு கம்பெனி தெரிஞ்சுற செம. ஏய் நீ சந்தி மலர், இங்க வாங்க, வந்து இந்த ஓபனிங்கை பாருங்க. அடி ஓபனிங்க பாரு, ஓனன பாருங்க. ஏச்சி இங்க வந்து பாரு. வாட் மச்சான், இங்க பாரு மச்சான், வேலைக்கு ஆள் எடுக்கறாங்க. முன் அனுபவத்தில் தோல்வியா? கவலை வேண்டாம், தொடர்ந்து வேலை செய்ய தொடர்பு கொள்க. முத்தமிழ் டிவி 8939090688. தாத்தா இங்க இன்டர்வியூ எங்க நடக்குது? நேரா உள்ள போங்க. ஆயா ரிசப்ஷனிஸ்ட் எங்க இருக்காங்க? என்ன சீரியல் ஆய மாதிரி சீன் காட்டுது? என்ன சேனல்ரா இது? டிஸ்கவரி. ஆமா இப்ப போட்ட மெசேஜ் வருது. வாட் யூ வான்ட்? டேய் ஆயா இஸ் நவ மாயாடா. நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். அங்க உட்காருங்க. நம்ம புஷ்பா அதா தேர்தா. சார் அகௌண்ட் இஸ் கம்ப்ளீட். ஓகே. பொண்ணுங்க எல்லாம் வாணா. நீ ரொம்ப தெம்பா இருக்கே, தர மாட்டான். இவன் கரெக்டா இருக்க மாட்டான். இருக்கிறதுலயே இந்த சங்கி தான் ரிச்சா இருக்கா. வாயா சார், சூப்பர் சார. இன்டர்வியூ ரூமே ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க உட்காரு, இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லணும். ஆக்சன். வணக்கம். வணக்கம் மேடம். சோ
This is my curriculum vitae and all the honor promotions and the creatives of the reality shows of the Zen 1 TV. இதெல்லாம் தான் சார். சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி உங்க முன் அனுபவத்துல என்ன தோல்வி நடந்துச்சு? சார், நாங்க மொத்தம் மூணு பேர் சார். மூணு பாய்ஸ், மூணு கேர்ள்ஸ். நாங்க எல்லாரும் டே நைட் பார்க்காம ஒண்ணா தான் வேலை பண்ணோம். சரி, ஆனா புரியுது. பட்டனை கட்டிட்டு இப்படி படுங்க. பட்டனை கட்டிட்டு படுகிறதா? யோ, அப்படி என்ன அது ஜாப்பு? இது ஜாப் இல்லப்பா. உன் ப்ராப்ளத்தெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த லேகியத்தை கொடுப்போம். இந்த லேகியத்துல ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டா போதும், உன் ஒட்டு மொத்த ப்ராப்ளமும் தீந்துரும். பாவீங்களா? ஐயோ, இது அந்த மாதிரி இடமா? பூச்சிங்க உருளைய கொடுக்குற வெளி வரி வாயிலடி. முன்னனுபவத்தில் தோல்வியா? நேற்று நைத்து பார்த்தாதே போஸ்டர். மச்சா, என்னை வச்சு சிட்டுக்குருவி லேகியம் வைக்க பாக்குறாங்களா? இந்த போஸ்டர் மறக்குறையா பச்சை ஏமாந்துட்டா. முன் அனுபவத்தில் தோல்வியான இவங்க சொன்னது மிட் நைட் மேட்டர் மச்சா. இது ஒரு டண்டனக்கா ப்ராப்ளம் மச்சா. இங்க இருக்கவங்கலாம் ஒரு டண்டனக்கடா. ஏய், என்னடா டண்டனக்கா? முதல்ல இந்த பல்லிப்பையா டாக்டர் ஷோல இருந்து பாதியிலே எழுந்து வந்துட்டான் சார். சார், நாங்க தான் தப்பா புரிஞ்சிட்டோம். எங்க எல்லாருக்கும் மீடியால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். உங்க ப்ரோக்ராமிங் டீம்ல எங்களையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ, ஏதோ வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமா சார். ஏன்பா, நான் இருக்கிற நிலைமையில இங்க என்ன வேலை கொடுக்க போறேன்? இப்போ என்ன இந்த லேகை டப்பாலாம் எடுத்துகிட்டு போய் திரு திருவா விற்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு டப்பாவுக்கு 50 ரூபா கிடைக்கும். இதை தவிர என்கிட்ட என்ன வேலை இருக்குது? என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? சேனல் நடத்த லைசன்ஸ் வாங்கிட்டு இப்படி லேகத்தை குவிக்கி விற்றுட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சம் ஏமாத்து வேலை இல்லையா சார்? எதையா ஏமாத்து வேலை? டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேண்டாமா? ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் மருந்து கொடுத்தாயா தமிழை? ஆனால் இன்னைக்கு சில பேர் ஒன்ன மாதிரி நோஞ்சானா கிடக்குறான் சார். கோச்சுக்காதீங்க. பயோவாரு, குளோபல் வார்மிங்கு, சிரியால் ஐஎஸ்ஐஎஸ் டெரரிஸ்ட் அட்டாக்குன்னு உலக அமைதியே செதஞ்சு கிடக்கு. இதை பற்றிலாம் பேசாமல் கட்டில் நிமித்தத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்களே சார். பரவாயில்ல, பார்ட்டி பாயிண்ட்டோட தான் வந்திருக்கேன். யுகத்தை புரட்டி போட்ட விஞ்ஞானி, அகத்தை திறந்து காட்டின மெய்ஞானி அப்துல் கலாம் ஐயா உலக அமைதி பற்றி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? என்ன சார் சொல்லிருக்காரு? When there is harmony in the home, there is an order in the nation. When there is an order in the nation, there is peace in the world. Do you understand? சார், சூப்பர் சார். ஆனா ஒண்ணுமே புரியல சார். நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. The English is weak. கடா, உனக்கு புரிய ஸ்டைல சொல்ற பாரு. கட்டில சந்தோஷம் இருந்தா வீட்டுல அமைதி இருக்கும், வீட்டுல அமைதி இருந்தா நாட்டுல அமைதி இருக்கும், நாட்டுல அமைதி இருந்தா உலக உருண்டையில் அமைதி இருக்கும். எப்படி எப்படி எப்படி? சான்ஸே இல்லை சார். நீங்க, நான் முடி பண்ணிட்டேன் சார் உங்களோட வேலை செய்யறதுன்னு. நானும் முடி பண்ணிட்டேன். வேலை கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. வாட்டக்கண்ணா, யோ, இங்கெல்லாம் யாரே லைட்டை போட்டது? முன்னெல்லாம் கரண்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும், இப்போலாம் கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. அலட்டாரியா சார். சார், சார், இந்த ஹெச்ஆர்எம் எங்கேன்னு சொன்னீங்கன்னா ஸ்டாஃபோட ஜாயினிங் ஃபார்மாலிட்டி முடிச்சலாம் சார். புரிஞ்சுதான் பேசுறியா புரியாமல் பேசுறியான்னு தெரியல. யோ, நானே ஒரு நல்ல விலை வந்து அந்த சேனலை விற்றுட்டு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் போட போய் போயில சிக்கன படகாட்டம் கடலில் தத்தளிச்சுட்டு கிடக்குது. நீங்கள் சார், அந்த படகுக்கு நாங்கள் ஒரு துடுப்பாக இருக்கோம் சார். நானே ஒரு எடுப்பு, இல்லை துடுப்பு வரையா முடியா கடுப்பு. சார், 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 உங்கள் ஆஃபீஸில் நாய் பூனைலாம் உலாத்ததுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ஒரு ஓரமாக இடம் கொடுங்களேன். எங்கேயும் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஜென்மன் டிவி எங்களை எல்லாம் பிளாக்லிஸ்ட் பண்ணி எல்லா சேனல்ஸ்க்கும் அனுப்பிச்சிட்டாங்க. எஸ் சார். ஓ, செட்டுக்கு செட் ஆகாத கும்பல. ஒன்று மட்டும் புரியுது, செட் உங்களை ஒழிச்சுக்கிட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவங்க உங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்க முடிவு பண்ணிட்டான் சார். இதுதான் உங்கள் ரூம், நல்லா பார்த்துங்க. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சிங்க. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராதே. யோ, இப்போ எதுக்கு நம்ம முதல் இப்படி சொல்லிட்டு போகிறாரு? வேலையை செய்ய, சம்பளத்தை எதிர்பார்க்காதான்னு அர்த்தம். டேய், கீழே லேகிய கடை, மேலே காயலாங்கடை. இதோ கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. என்ன பார்த்துட்டுருக்கீங்க? கரெக்டாக 10 நிமிஷம் டைமு, அதுக்குள்ளே அந்த ரூமே மாறணும். டேய், காசே எல்லாம் என்ன ஷோ பண்ண முடியும்? பிச்சை எடுக்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோ தான் பண்ணோம். இதோ பார்ட்டிசிபென்ட் ரெடி ஆகுது பாரு சட்டியோட. ஹேய், இந்த நியூஸை பார்த்தீங்களா? அன்னைக்கு நைட் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போன அங்கிளை பார்த்தோம்ல, அவர் ஆக்சுவலா போலீஸ் கமிஷனர். மாறு வேஷத்துல செம்மர கடத்தல் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மள இடிக்க வந்த லாரி இதுதான். அண்டர்ஆயர் போட்ட அங்கிள் அண்டர் கவர் போலீஸா? ஐயா, இங்க பாருங்கயா, நம்ம முக்கி முக்கி தூக்கி போட்ட சட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கயா. யோ, நீ முக்கன பொருளை பார்க்குற, அவங்க முக்கியமான பொருளை மாற்றிருக்காங்க. கக்கூசை கூட கலைவனமாக மாற்றிருக்கானுங்க பசங்க. கம்முன்னு போயா சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. யூ கண்டினியூ. எஸ் சார். சார், அந்த காலத்தில் ராஜாங்க மாறு வேஷத்தில் போன மாதிரி இப்போ இருக்கிற தலைமை அதிகாரிங்க மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அது நம்ம கேண்டிடா ஷூட் பண்ணுறோம். கார்பரேஷன் போலீஸ்னு மாறு வேடம் போட வைக்கணும், அப்படி தானே மலர்? ஆ, எக்ஸாக்ட்லி சார். திலக், நாங்கள்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இங்கே போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் ஜென் 1 TV உண்ட வாங்கின ரியாலிட்டி ஷோ.
பாதிலே விட்டு வந்துட்டான். காலையிலேருந்து பார்த்தா தான் ஃபீல் பண்ணிக்கிறான். என்னப்ப ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் பார்க்கலாம் சார். ஷூர் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் பார்க்குறேன். இல்லை அப்பலாம் ஒன்றும் இல்லை சார், பாருங்க சார். பக்கத்தில் ஐயோ என்ன இது, இப்படி போட்டு அடிக்கிறானுங்க? இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணுமாப்பா சார். இந்த தீரன் மணியரசோட கோவத்துக்கு பின்னாடி ஒரு கல்பனா, ஒரு அப்துல், குளோபல் டிராகன் உரம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பெரிய கதையே இருக்குது சார். நீங்கள் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா இந்த ஷோ கையில் எடுத்துலாம் சார். சார் அந்த ஃபுட்டேஜ் ஜென் டிவியில் இதெல்லாம் திருட்டுதனமாக எடுத்தது, அதை டெலிகாஸ்ட் பண்ண லீகல் இஷ்யூஸ் வரும். வரட்டும், வந்தால் பார்த்துப்பா, நான் இருக்கேன்ப்பா. இல்லை எதாவது பண்ணுங்கப்பா. தேங்க்யூ சார். ஏ திலக்கு, லெஃப்டில் நிற்கிறா போல, அப்படியே உரம் கட்டு. ஹலோ அப்துல். ஹாய் பிரதர். வாங்க உட்கார். ஹாய் அப்துல். ஹாய் பா, உட்கார். சாரி திலக், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டுடியோவில் நடந்ததெல்லாம் இப்போ தான் மலர் என்கிட்ட சொன்னான். வெரி சாரி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்துல். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் வத்தாமல் ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இது, இப்போ எப்படி ஆயிடுச்சு பார். ஆறும் வற்றி போச்சு, ஏரியும் கெட்டு போச்சு, அதனால் விவசாயமும் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எலும்பு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 60 குழந்தைங்க எங்கள் ஊரில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் தீரனோட இந்த ஃபேக்டரி தான். வாங்க திலக், இது முருக நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர். யாசின் பாய், இது யாசின் பாய், எங்கள் ஊர் தலைவர். தம்பி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊரை பார்த்துருந்தீங்கன்னா பச்சை சம்காலத்தை விரித்து விட்ட மாதிரி சும்மா பச்சை பசையில் இருக்கும். நெல்லை சும்மா தூவி விட்டு வந்தால் போதும், 3 மாதத்தில் அதுவாக விளைஞ்சு நின்று அறுக்க வா வான்னு கூப்பிடும். எந்த பெருங்கொடையிலையும் பத்தாத பெரிய ஏரி. எல்லா ஜீவராசியும் சுதந்திரமாக வந்த மண்ணு இது. ஆனால் இப்போ ஃபேக்ட்ரியோட ரசாயன கழிவை ஏரியில் கலந்து வராத நோயெல்லாம் வர வச்சுட்டாங்க. சிறுசுங்கள்லாம் கைகால் விளங்காமல் கிடக்குதுங்க தம்பி. தம்பி, அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சரோஜியமே ஆடிப்பாடின இடம் இது, இப்போ எப்படி இருக்குது பாரு சார். இந்த ஏரியோட மீன்பிடி குத்தகை அப்போவே 500,000 ரூபாய்க்கு போவோம். இப்போ பாருங்கள், ஒரு தவளை கூட தென்பட மாட்டேங்குது. பாரதிராஜா படம் லொக்கேஷன் மாதிரி இருந்துக்குது, இப்போ தான் பாலா படம் லொக்கேஷன் மாதிரி ஆகிட்டு. சுமாரா, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவில் ஆர்சனிக்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது இந்த ஏரியில் கலந்து நிலத்தடி நீர்லையும் கலக்குது. அந்த கெமிக்கல் தான் இங்கே இருக்கிற எலும்பு நோய்களுக்கும் முடக்குவாதத்துக்கும் காரணமாக இருக்குது சார். இவங்க கதை கதையாக சொல்லுவாங்க சார், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சார். சொந்தத்திலே ஒன்றுக்குள்ள ஒன்று கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதான் சார் குழந்தைகள்லாம் இந்த மாதிரி குறையோட பிறகுது சார். நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர் கூட இந்த ஃபேக்ட்ரி நல்லா ஜிங்க கிடையாது. இப்போ தான் கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கு, எதுக்கு இந்த டிவி கார்டெலாம் கூட்டு வந்துருக்கு? இந்த ஃபேக்ட்ரி ஊருக்கு வந்ததோடு தான் எல்லாருக்கும் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு. கோயில் கும்பாபிஷேகம், ஜமாத்துக்கு அஞ்சலி, சுற்பா டொனேஷன், இந்த மாதிரி தீரனையா எவ்வளோ செஞ்சிருக்காரு? நன்றி கேட்டவளா, 2 நாளைக்கு முன்ன கூட 500 அடியில் நம்ம ஊர் போர் போட்டு கொடுத்துருக்காங்க. சும்மா நிறுத்தியா, நீ என்னையா போர் போட்டு கொடுத்தாங்க? 5 அடியில் இருந்த தண்ணி 500 அடி ஆற்றுக்கு போனது காரணம் இந்த ஃபேக்ட்ரி தாயா? பேசுற பெரிய பேச்சா? ஏ காசு, கம்பெனியில் காசை வாங்கிட்டு இப்படி பண்றியே, ஊரே சுடுகாடாக்கிட்டியே. நீ நல்லா இருப்பியா, நாசமா போயிடுவேன் பாவி. தீரன் போட்ட எலும்பு துண்டுலாம் நம்ம விழாவில இருந்தா புடுங்கினது நம்ம மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. காசிம் பாய், கிளம்பு கிளம்பியா? அங்க என்ன போய் பாரு. என்ன சட்டம் பேசுறியா? வேணா போய் கேஸ் போட சொல்லு. என்ன ரெக்கார்ட் பண்ற? கூட
ஹலோ, நான் தீரன் மணியரசு பேசுறேன். நான் வீரன் மயில்வாகனன் பேசுறேன். என்ன வேணும்? நான் பாரு மயில்வாகனன், என் ஃபேக்டரி பத்தி எந்த தப்பான நியூஸும் உன் சேனல்ல வரக்கூடாது, புரியுதா? ஐயோ, நியூஸ் எல்லாம் தப்பா வராது முன்னாரு. நடந்தது நடந்தபடி அப்படியே ஒளி மறை இல்லாம உண்மை அப்படியே வரும். போடு போடு, நான் இந்த மேட்டரை சேனலில் போட்டால் அவன் பேண்ட்டு தான் கலரும், நீ கேஸ் போட்டால் அவன் ஜட்டியும் சேர்ந்து கலரும், உண்மையெல்லாம் வெளியே வந்துடும், கோர்ட்டில் உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும், பரவாயில்லையா? நானு ரவுடி தான், நானு ரவுடி தான். கபடி தான் கூப்பிடு நம்ம அப்துல்ல. மீடியாவும் அரசியலும் ஒன்று சேர்ந்தா என்னென்னமோ சாதிக்கலாம், எதை வேணால் சாகடிக்கலாம். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட பெஸ்டிசைட்ஸ் கம்பெனியை ஆரம்பித்த ஒரு அரசியல்வாதியும் அவருக்கு சப்போர்ட்டாக அந்த ஊடகம் சேர்ந்து ஒரு ஊரையும் நாசம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையுமான அந்த தீரன் மணியரசுவை பெருந்தலைவர் காமராஜர் ரேஞ்சுக்கு பிராண்டிங் பண்ணுறதுக்காக வரிஞ்சு கட்டி களத்தில் இறங்கியிருக்கு இந்த ஜென் ஒன் டிவி. இதை மற்ற எந்த மீடியாவும் தட்டி கேட்கல. நீ தட்டி கேட்டுக்கல. ஏன்னாச்சு, நீங்களும் பத்திரிகார தானே நினச்சி நீங்களும் உங்கள் திருவாய் தான் கேட்டுக்கலாமே அப்படின்னு நீங்கள் என்ன அசீசமாக திட்டுறது எனக்கு கேட்குது. நான் கேட்டேனே, தட்டி கேட்டேனே, ஆனால் நான் கேட்டதை அந்த சேனல் காட்டல. ஒரு பத்திரிகாரனா நான் கேள்வி கேட்டேன், ஒரு வியாபாரியை முதலாளி அதை மூடி மறைச்சிட்டேன். இது உங்களுக்காக நான் கேட்ட கேள்வியில் காண்டாகி நம்ம தீச்சட்டி மன்னாறு, சாரி தீரன் மணியரசு, ஆக்ஷன் கிங்காக மாறிய சிறப்பு சண்டை காட்சி. செத்துக்கிறாளா? ஐயோ, லிஸ்டர் செத்துக்கிறாளா? அந்த தீரன் மணியரசுவால் பாதிக்கப்பட்ட நம்ம அப்துல்லும் கல்பனாவும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இவ கல்பனா கலகலப்பாக இருந்த கல்பனா இப்போ நடப்பன மாதிரி இருக்கும். போராட்டம் ஆரம்பிக்கும் போது எங்கள் எல்லாருக்கும் பின்னாடி நின்று எங்களை வழி நடத்துவோம். அதுவே போலீஸ் லட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி போய் மொத்த ஆள் நிற்பா. இப்போ பார்த்தீங்களா அந்த ஃபேக்ட்ரி, அது விஷம், முழுக்க முழுக்க விஷம். அதை எதிர்த்து கேள்வி கேட்டுன்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டாங்க. தீரன் கிட்ட வேலை போன சில டாக்டர்ஸ் தப்பு தப்பான மெடிசன்ஸ் கொடுத்து இவ்வளோ இப்படி ஆக்கிட்டாங்க. கேட்டால் தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டோன்னு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் போய் சொல்கிறாங்க. போராடுறோமோ இதுக்கப்புறமும் பொறுமையாக இருந்தோம்னா விடுதலை அடைய முடியாத நிரந்தர அடிமைகளாக நம்மளை மாற்றிடுவாங்க. அது நடக்கூடாது. அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்னு அவங்க நம்ம காமிச்சிட்டாங்க. புரட்சி வெடிக்கிற சத்தம் எப்படி இருக்குன்னு நாம காட்டுவோம். ஜெய். மீடியாவால் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ விழிப்புணர்வு கிடச்சிருக்கு. ஆனால் அதே மீடியாவோட இன்னொரு பக்கத்தை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சினிமானா கவர்ச்சி, அரசியலாக ஊழல், ஜாதினா கலவரம், பெண்கள்னா கருப்பளிப்பு, விவசாயினா தற்கொலை, சிறுபான்மையினா தீவிரவாதம், ஒரு தலைமுறையோட தாட் ப்ராசஸ் இப்படி தான் டியூன் ஆயிருக்கு. இதுக்கு நாங்களும் ஒரு முக்கியமான காரணம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய தவறுகளுடன் சந்திப்போம். வருத்தங்களுடன், வணக்கம்.